ரொம்ப வேல்யூவான இடத்துல இருக்கிறாங்க. மறைமலை நகர் தாண்டி மகேந்திரா வேர்ல்டு சிட்டி. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளுக்குள்ளே போய் நம்ம எல்லா டீட்டிலும் காட்டுவோம். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் தெரியுங்களா? மறைமலை நகர் தாண்டி மகேந்திரா வேல்டு சிட்டிங்க. 1500 ஏக்கர் பரப்பளவுக்கு மேலே கொண்டது. பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் ஜோன். 1.5 லட்சம் எம்ப்ளாயீஸு இப்போ இங்கே வேலை வாய்ப்பு பெற்று வளமோடு இங்கே செழிப்போடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம இங்கே இருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டருங்க, அதிகபட்சம் கிடையாதுங்க. ரொம்ப சீப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. பட்டு ஊருக்கு பக்கத்தில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டு இது வரும்னு நம்ம கனவு கூட காணலைங்க. இந்த பகுதியில் நிறைய பேர் போயிட்டு வந்துருப்பீங்க. நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், எப்படி இருந்த பகுதி இன்றைக்கி எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரோடே நாங்கள் வரம்போகும்போது கரெக்டாக 3 கிலோமீட்ரு அங்கே உங்களுக்கு ஜிஎஸ் ரோட் இருந்து இது வரைக்கும் பூரா வந்து மறைமலை நகர். அந்த ஊர் காமிக்கிறேன் பாருங்கள், போகும்போது இதுக்குள்ளே ஒரு ஊர் மாதிரி ஒரு டெவலப் ஆகி ஏகப்பட்ட வீடுகள்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்கலைங்க. ஸோ நம்ம ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்ப்பு, அதை கரெக்டாக பயன்படுத்தணும்னா இன்றைக்கி சுபிக்ஷமாக இருக்கிறாங்க. இஎம்ஐயில் கட்டுங்க, மாதம் தவணையில் கட்டுங்க. ஒரு சின்ன அமௌண்ட் எவ்வளோ கட்ட முடியுமோ, 5000 10000. ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க, பாதி அமௌண்ட் கட்டி உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கலாம் வாங்க. செங்கல்பட்டு டோல்கேட்டு. ஸோ இதை தவிர்க்க முடியாத பகுதிங்க மகேந்திரா மேல் சிட்டி. இங்கே இருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க பஜாரு. ஸோ ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம். செங்கல்பட்டு வேற லெவலில் டெவலப் ஆயிருச்சு. ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம செங்கல்பட்டில் இருக்கிறாங்க. இது வந்து ஓஎம்ஆர் திருப்பூர் போகக்கூடியது. பஜாருக்குள்ளே போயிடலாம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் இங்கே எல்லாம் இருக்குது. மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாரல் மாருங்க. செங்கல்பட்டு தாண்டி மாமண்டூருங்க. இப்போ செங்கல்பட்டு தாண்டி மாமண்டூருங்க தாண்டி பாருங்கள், இதான் சாலை பாக்கம் போகக்கூடிய ரூட்டுங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம சைட்டு பார்க்க போகிறோம். இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இது சாலை பாக்கம். உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். சாலை பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இந்த பக்கம் பூரா ரெசிடென்டியல். இங்கே பாருங்கள் கடைகளாக இருக்குது. இப்படி பாருங்கள் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து ஹாஸ்பிட்டலு, அவல் ஷாப் இருக்குது, அடகு கடை இருக்குது, துணி கடை இருக்குது, டைலர் கடை இருக்குது, டயர் ஷாப் இருக்குது, பஞ்சர் ஷாப் இருக்குது. இது ஊரில் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே மக்களை இப்போ சாலை வாக்கத்தில் ஒரு மசூதி கிட்ட நிற்கிறாங்க. இங்கேருந்து ரொம்ப பார்க்கலாம். இந்த ரொம்ப கிட்டக்கே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. மக்களே வந்துட்டோம், ப்ராஜெக்ட் இதுதான் பாருங்கள். இப்போ வந்துட்டோம் சைட்டுக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். சார் இதுதான் எங்கள் ப்ராஜெக்ட்டு, நட்சத்திரா நகர் சார். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாங்கலாம். பெரும் முதலாளிகளாக மாறி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தாங்க நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
கையில உங்ககிட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருக்குதுங்களா? சென்னைக்கு மிக அருகாமையில் செங்கல்பட்டுல இருந்து ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா 6 கிலோமீட்டர்ல சாலை வாக்கங்கள்ல ஊரை ஒட்டின மாதிரியே ஒரு வீட்டு மனைங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு. அது எப்படி கொடுக்குறாங்கனாக்கா தவணை முறை கண்டிப்பாக கிடைக்குது, குறைந்த லிமிட்டட் பீரியட் மட்டும்தான். ஸோ கையில் உங்கள்கிட்ட 1.5 லட்சம் ரூபா இருந்தால் போதும், மாதம் 5000 ரூபா கட்டி நீங்கள் உங்கள் இடத்த சொந்தமாகிக்கலாம். 1.5 லட்சம் ரூபா நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பேரில் பத்திர பதிவு பண்ணியும் கொடுத்துடலாம். ஸோ இன்னும் என்ன சிறப்பு வேணும் உங்களுக்கு? நீங்கள் வீட்டு மனை வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கு அதில் பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டு ஒர்த்தான ப்ராஜெக்ட்டுங்க.